Hi friends, welcome to Cuisine. No, இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடி, இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எங்க வீட்ல எப்படி செய்வோமோ அப்படி தான் நான் வந்து இதல உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற viewers, இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய ரெசிபீஸ், டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சோ இந்த வீடியோ கீழ தெரியற red color subscribe பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல bell iconயும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டால உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இது வந்து தஞ்சாவூர்ல அதாவது நான் எங்க ஊர் வந்து தஞ்சாவூர் இங்க வந்து எப்படி இட்லி பொடி எடுப்போம் அப்படின்றது ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஒவ்வொருக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம் எங்க வீட்டில் எப்படி எடுப்போமோ அதை நான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து ரொம்ப கம்மி அளவுக்கு தான் அதாவது ஒரு 15 டேஸ்க்கு ஒரு அளவுக்கு தான் நான் செய்கிறேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் இட்லி பொடி யூஸ் ஆகுறதுனால ஷார்ட் ரொம்ப பண்ணி வச்சாலும் வாசனை போயிடும் ஸோ இப்போ நீங்கள் நிறைய பண்ணுறவங்களா இருந்தால் இந்த அமௌண்ட் எல்லாம் அப்படியே நீங்கள் ட்ரிப்பிள் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி யூஸ்க்குன்னு தனியாக சின்ன டப்பாவில் ஒரு ஏர்டெட் டப்பாவில் வச்சுக்கோங்க மொத்தமாக நிறைய இருக்கிற அமௌண்ட் வந்து ப்ராப்பராக ஏர்டெட் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வச்சுக்கலாம் ஒன்றாகாது பட் டெய்லி யூஸ்க்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாசம் போகாது பட் பெட்டர் நீங்கள் வந்து ஷார்ட்டாக ஒரு 15 டேஸ்க்கு உங்களுக்கு இந்த பொடி ரசப்பொடியாக இருக்கட்டும் சாம்பார் பொடி எந்த பொடியாக இருந்தாலும் அப்பப்போ இடிச்சிங்கனாலும் போதும் நம்ம நேத்திக்கு வந்து மாங்காய் பொடி வெங்காய பொடி டொமேட்டோ பவுடர் இதெல்லாம் எப்படி இடிக்கிறன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் இன்றைக்கி இது என்னென்ன அளவுன்றதை நான் சொல்லிடுறேன் இது 200 கிராம் வெள்ளை உளுந்து இது வந்து உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வேணால் நம்ம அரைச்சி முடிச்சு தான் சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம வேணால் கூட குறைச்சா நம்ம அப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு இது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து மிளகாய் ஒரு 25 மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு 4 பல்லு பூண்டு ஒரு 10-15 கருவேப்பிலை இலை இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பட் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதுவே கருவேப்பிலையை வச்சு தனியாக எப்படி பொடி இடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அதே போல் இந்த சேனல்லே கருவேப்பிலை வச்சு எவ்வளோ நிறைய கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கும்போது அதை வச்சு எப்படி குழம்பு பண்ணி வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டான நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கிற குழம்பு ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் அதை பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இப்போ நான் அளவெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் 200 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் தால் ஒரு தால் இது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் டேபிள் சால்ட் இது வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் பூண்டு 4 பல் இது வந்து கறி லீவ்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த தால் வெரைட்டிஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லாஸ்ட்டாக மிளகாய் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நான் வந்து உளுந்தை வந்து நல்லா மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதில் வந்து நீங்கள் வந்து பூண்டை வந்து வறுக்க தேவையில்லை உப்பையும் முன்னாடி சேர்த்து சுத்தக்கூடாது கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் தான் நீங்கள் அதை செய்யணும் இது இந்த தால் வெரைட்டியெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து அதை போடணும் இது நல்லா வறுபடட்டும் பாருங்கள் இப்போ நான் இது மாதிரி நான் வறுத்துட்டேன் கொஞ்சம் செவப்பாக வறுத்துருக்கேன் கைவிடாமல் பக்கத்துலேருந்து கிண்டணும் இல்லைன்னா இது மாதிரி பாருங்கள் ஒன்று ரெண்டு கொஞ்சம் பேர்ன் ஆகிடுச்சு நான் கேமரா வச்சுட்டு பண்ணதுனால இப்போ நான் அதை எடுத்துருவேன் சூடாக இருக்குது ஸோ எப்பவுமே சூடோடு இது பண்ணக்கூடாது நீங்கள் வறுத்துட்டு ஆற வைக்கணும் ரெண்டு விஷயம் வறுக்கும்போது கவனிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து இதை நீங்கள் வறுக்கும்போது லோ மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிண்டி வறுக்கணும் கொஞ்சம் நேரம் இது நான் வந்து இது சொல்கிறது பிகினர்ஸ்க்கு தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நோ ப்ராப்ளம் பட் பிகினர்ஸ் நீங்கள் வறுக்கும்போது நல்லா வாசம் வரும் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வாசனை வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் உடனே எடுத்து அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதிலே வச்சிட்டிங்கன்னா கூட கருப்பாயிடும் டக்குன்னு அந்த எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும் அதே போல் கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கணும் மீடியம் ஹீட்டில் வைக்கணும் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை நம்ம வந்து இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் அதே தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாகாது கைவிடாமல் கிண்டணும் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது என்னாகும் ரொம்ப சிதந்து போயிடும் கரிஞ்ச டேஸ்ட் வந்துடும் ஸோ அதனால் கவனமாக வருங்க பிகினர்ஸ்க்கு இப்போ இதெல்லாத்தையும் நான் வறுத்துட்டு இப்போ இதை வறுத்துட்டு அடுத்தது நான் மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது கடலைப்பருப்பு இது மாதிரி வறுத்துட்டு நான் ஆற வச்சுருக்கேன்
ஓரளவு செவந்தோன்னு எடுத்துடலாம். ரொம்ப வெட்டோம்னா, ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கும்போது கலர் வருமே தவிர மேலே கலர் வரும், உள்ளே வந்து ப்ராப்பராக அது ப்ரௌன் ஆகிருக்காது, அதனால் உள்ளே வந்து அது வறுபட்டிருக்காது. அதனால தான் மீடியமில் வச்சு பண்ண சொல்கிறது. அடுத்து நான் நெக்ஸ்ட்டு மிளகாயை வந்து வறுக்க போகிறேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பப்பாய் வரும். நீங்கள் இதில் வந்து காம்போடாக சில பேர் போடுவாங்க, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். நான் வந்து காம்பு போட்டுட்டு போட்டிருக்கேன். அதே போல் இதில் கொப்பரை தேங்காயும் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கடகடன் காலியாக வந்து கொப்பரை தேங்காய் போட்டு செய்யலாம். எங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் சேர்க்குறதில்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் மிளகாவோட அளவும் வந்து உங்களோட காரத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், அது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஜீரகத்தை ரொம்ப வெடிக்க விட்டு பொரிய விட்டால் போதும், அதை கருகிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் ஜீரகத்தை ரொம்ப லோ ஃப்ளேமில் லைட்டாக நான் பொரிய ஆரம்பித்தோன்னே அப்படியே உடனே எடுத்து அந்த மிளகாய் வறுத்து வச்சுக்கோங்க. அது பக்கமே கொட்டிடலாம், இல்லைன்னா கருகிடும். கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் கொட்டிடலாம். இப்போது ஜீரகத்தை நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெடிக்க நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோன்னே அப்படியே ஃப்ளேம்லேருந்து இந்த நம்ம இதை வச்சு கிடிக்க வச்சு எடுத்து இதில் அப்படியே போட்டு ஆற வச்சிடணும். நம்ம ஆறினதுக்கு அப்புறம்தான் அரைக்கணும். இப்போது கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா வெடிக்க விடணும். அது ஒரு மாதிரி நல்லா ரோஸ்டாகி வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அந்த ஹீட்டில் சும்மா போட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டா போதும். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது அந்த ஹீட்லேயே போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா நுணுங்கும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் அது. எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். குறப்பறப்பாக அரைக்கணும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இருமல் வந்துருச்சு. ரொம்ப குறவரன்னு அரைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி பொடி மாதிரி இருக்கும், எண்ணெய் வந்து கம்மியாகும் நீங்கள் குழச்சி சாப்பிடும்போது. ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பருப்பு பொடி மாதிரி இல்லை சாதத்தில் போட்டுங்கிற பொடி மாதிரி ஆகிடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் குறவரன்னு அரைச்சிட்டு அரைச்சி முடிச்சுட்டு தான் உப்பு போடணும். லாஸ்ட்டாக சுற்றும் போது தான் நம்ம வந்து பூண்டை போட்டு சுற்றணும். இப்போ இதில் நான் ஆற வச்சுட்டேன். இதில் வந்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இதை நீங்கள் வந்து அந்த சூடு இருக்கும்போதே அதில் போட்டுருங்க. இதை வறுக்க தேவையில்லை. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து அதை கொஞ்சம் வறுத்துட்டு போடணும். மற்றபடி தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் இதிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதெல்லாத்தையும் பாதி பாதியாக போட்டு நுணுக்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டு சுற்றில் பூண்டை போட்டு சுற்றிட்டு அதுக்கு ஏன்னா ரொம்ப குறகுறப்பாக இருக்கும், ரொம்ப கோர்ஸாக அரைக்கவும் கூடாது, ரொம்ப இது இல்லாமல் ஒரு மீடியமாக நம்ம இட்லி பொடி அளவுக்கு அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி குறகுறப்பாக இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டையும் உப்பையும் போட்டு மறுபடியும் அந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு சுற்றிட்டு அப்புறமா உப்பை போட்டு ரெண்டையும் ஒன்றாவே போட்டு சுற்றிடுங்க. ரொம்ப சுத்த தேவையில்லை. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துருங்க, இல்லைனா ரொம்ப பவுடராக போயிடும். பாருங்கள் சூப்பராக இட்லி பொடி இடித்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்குது, ஆக்சுவலாக நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. கடையில் இருக்கிறது இதை விட இன்னும் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அது காரணம் வந்து அவங்க வந்து காஷ்மீரி சில்லி அதுவும் யூஸ் பண்ணுவாங்க காரத்துக்கு யூஸ் பண்ணுறதோட. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, பார்த்தா காரம் இருக்காது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் காஞ்ச மிளகா தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெட்டிஷ் அண்டு சந்தனமும் ரெண்டும் கலந்த மாதிரியான சூப்பரான கலரில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அப்படி இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இடித்து பார்த்துட்டு இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.